Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர்ஸோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் வந்து தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டுகளுக்கு போய் அவங்களை சந்தித்து அவங்களுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து நம்மளோட லைனில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் யூடியூப் விவசாயி வரதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த விவசாயியை பற்றி ஒரு பேட்டி வைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வரங்க ஐயா. வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நான் திண்டுக்கல் மாவட்டம் வேடாந்தூர் வட்டம் கிழக்கு மாத்திரிப்பட்டி. ஓகே சார். ஸ்ரீராமபுரம் கிராமம். ஓகே சார். எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? நம்ம ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறேன். ஓகே சார். ஆல்ரெடி முன்னாடி வேறு பிஸ்னஸில் இருந்தேன். அப்புறம் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்து வந்து நம்ம பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் லேண்டு பண்ணி வாங்கி பண்ணிகிட்ருந்தேன். சில விவசாயங்களும் பண்ணி வாங்கிட்டு சும்மா தான் வச்சுருந்தேன். இப்போ உங்கள் யூடியூப் சேனல் பார்க்க முன்னாடி தான் எனக்கு விவசாயம் பண்ணாமல் அந்த ஆசை வந்துச்சு. கண்டிப்பாக. ஓகே சார். அந்த மருந்து கடைக்கு போனால் நம்ம ஒரு மருந்து கேட்டால் அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அது சரியான ரிசல்ட்டாக தெரியல. எது கடைசியில் அடிக்கணுமோ முன்னாடி அடிக்க சொல்கிறாங்க. அது அப்போ வந்து மருக்கு மாற்றி கொடுத்தும்போது எக்ஸ்பென்ஸ் நிறையா வருது, செலவுகள் வந்து நிறையா வருது. இந்த சில நிறையா ரிவ்யூகள் உங்களை பார்த்தேன். நான் பார்த்துட்டு அதில் சில விஷயங்களை போல நிறையா கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறையா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய நான் எடுக்காட்டி நான் திருப்பி வர்றதில்லை. நான் திருப்பி கேட்டு அது எப்படியாவது அதுக்கு என்ன சொல்யூஷன் தேடிட்டு தான் அந்த மருந்து எங்கே கிடைக்குதோ அங்கே பார்ப்பேன். அங்கே உங்கள் நம்ம பச்சைத்தூள் புதுசாக ஆரம்பித்து பார்த்தீங்களா, அதில் இப்போ புதுசாக எனக்கு ரீசனாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த மருந்து கேட்டால் உடனே கிடைக்குது. நீங்கள் கொடுக்குற மருந்து இங்கே எங்கே போய் கேட்டாலும் வேறு மாற்று மருந்து தான் கொடுக்குறாங்க. அது நீங்கள் சொல்கிற மருந்து இல்லை. நீங்கள் சொல்கிற மருந்து நல்ல விலையும் கம்மியாக இருக்குது. இங்கே போய் கேட்டால் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது. ஷூர் சார். அதுதான் உண்மை. நான் சில விவசாயம் நிறையா சொல்லுவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்மளை பார்க்குறதுக்கு எப்படி இந்த வெங்காயம் பயிர் இந்த கொரோனா இந்த திருக்கல் நோய் வந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே தான் வருவாங்க. நம்ம நல்லா பண்ணி வச்சுருந்தேன். உங்களுடைய இதை பார்த்து பார்த்து அவங்க வந்து ஒட்டை வச்சுட்டு போனது தான் கடைசியில் வந்தது தான் நல்லா தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாம் அங்கே இருக்குது இங்கே பார்க்கலாம்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அவளுக்கு சில விஷயங்கள் பூரா அந்த குமையாக தான் அம்மோனியா சல்பர் அந்த தண்ணி நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் உங்களதில் தான் பார்த்தேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதில் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மருந்து சப்போஸ் கிடைக்காட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் நம்ம. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ஆமாம். அதுதான் அது வந்து நிறைய பார்த்துட்டு அவங்களும் நல்லா இருக்குது, சிறப்பாக நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. செலவு கம்மியாக இருந்தது. நான் ஒரு விவசாயி என்ன கேட்டார், நான் ஒரு கடையில் போய் கேட்டேன் 2500 ரூபா மருந்து போட்டாங்க. இந்த மருந்து அடித்து கேட்காட்டி காசு தர மாட்டேன்னு சொன்னால் மருந்து வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக. அப்புறம் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த இது கொடுத்தீங்க, இன்றைக்கி அவர் நல்லா இருக்காரு. நான் காட்டை இப்போ பார்த்துருவோம். ஷூர் சார். ஷூர் சார். கண்டிப்பாக. இப்போது என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா, மற்றவங்களுக்கும் எங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்களை யாரோ சஜஸ்ட் பண்ணாங்களா இல்லை நீங்களா எதுவும்? நாம தேடல தான். ஓகே சார். நம்ம யூடியூப்பில் போய் நிறைய தேடினேன். விவசாயம் பண்ண புதுசாக வந்திருக்கோம் இல்லையா? அப்போ தேடல் வந்து உள்ளங்குள்ள என்ன பண்ணுறாங்க என்ன சரி எல்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உங்கள் இது வந்துச்சு. வரும்போது ஓலை தட்டி விட்டுட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு சப்போஸ் என்ன இருந்ததெல்லாம் ஒரு கிளிக் பண்ண சில விஷயம் நமக்கு என்ன தேடணும் அது கிடச்சது பேசணும் எனக்கு கிடச்சது. அப்போ அதை அப்பயே சக்ஸஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக சார். அப்போ அதில் இருந்து டெய்லி நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் வரும். கண்டிப்பாக. ஷூர் சார். அது 2-3 நிமிஷத்தில் எனக்கு அட்டா எனக்கு ஏசலுக்கு வந்துடும். கண்டிப்பாக. அதை நான் பார்த்துட்டு அதை போல நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எனக்கு. அதை நான் பார்த்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு செலவுகளை குறைச்சிக்கிட்டேன். நான் மருந்து செலவுகள் உர செலவு நிறைய உர இந்த சில களைக்கூலி அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் 10 லிட்டர் டேங்கு 150 மில்லி 200 மில்லி போட சொல்கிறேன். அது 100 லிட்டர் தண்ணியிலே போயிடுது. உங்கள் வீடியோ உங்கள் கிட்ட பேச பார்த்ததுக்கு முன்னாடி 180 லிட்டர் தண்ணி பேரலில் கலந்தே அடித்தேன். ஷூர் சார். அப்போ நான் வால்யூம் வாட்டரோட வால்யூம் கூட தான் வந்து இந்த கலையோட ஏற்பு சக்தி கீழே வரைக்கும் போகுதுன்னு சொல்லி போகுது அப்படின்னு சொல்ல சில விஷயம் உங்கள் மூலியமாக தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க, நாங்கள் அங்கே இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ எப்படி நாங்கள் சொல்கிற மெத்தர்கள் எல்லா வகையிலும் சக்ஸஸாக இருக்கு உங்களுக்கு? எல்லாமே சக்ஸஸாக இருக்க போய் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை விடமா கூப்பிட்டு கேட்டுருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ புதுசாக யூடியூப் விவசாயிக்குள்ள வர விவசாயிகள் இப்போ ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் யாருக்குமே வந்து இந்த மாதிரிலாம் பிராண்ட் பண்ணது கிடையாது. நம்ம விவசாயிகளே வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்க கூப்பிட்டு நானாக தான் உங்களை கூப்பிட்டு அதுக்கு டைம் கிடைக்கிறப்பல பிஸியாக இருந்தாலும் அடுத்து விடுறதில்லையே. நைட்டு எனி டைமும் கூப்பிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்க. நெட்வொர்க் இல்லாட்டியும் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு உடனே எனக்கு கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்டுறீங்க. அப்புறம் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் உடனே நீங்களும் கொடுத்துட்றீங்க. நம்ம அதில் யூடியூப் விவசாயியில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக சார். என்ன மருந்து என்ன போடுறாங்க. ஆமாம். அது நல்லா இருக்குது. சப்போர்ட்டிவிட்டாக இருக்குது. இது நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக. என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 விவசாயம் நல்லா இருக்கான்னு வச்சுங்களேன்.
நினைக்கும் போதே விவசாயம் பண்ண முடியல. அந்த சில விஷயம் இந்த மருந்து இந்த பெரலிசர் செலவு மட்டும் உர செலவு வந்து மேலாண்மை வந்து உங்க மூலியமா எனக்கு சில விஷயம் நிறைய கத்துக்கிட்டேன். அது எனக்கு நிறைய சேவிங்ஸ் ஆச்சு. கண்டிப்பா இயற்கை விலைவாசி வந்து இயற்கை அது முன்னா முன்னா போகுது விற்கிது, அது நம்ம சொல்ல முடியாது. அந்த கிராப் இல்லாத கொண்டு வரணும். இதுக்கு என்ன மருந்து அடித்தா என்ன சொல்யூஷன் கிடைக்குதுங்கிறது உங்கள் மூலியமாக தான் நான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் நாங்கள் இன்னும் புதுசாக வர விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லணும் என்னென்ன சொல்லுவீங்க? யூடியூப் விவசாயிகளை பார்க்குற விவசாயிகளுக்கு இது நிறைய பேர் பார்த்து நிறைய செய்ய நிறைய அதாவது விவசாயம் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் அந்த ரோட்டில் போகிற வர மூலம் இவ்வளோ விவசாயம் பண்ணுறோம், இது எதுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறியா செலவு பண்ணுறா செலவு பண்ணுறோன்னு வைவாங்க. எனக்கு தெரியாமல் போய் வீட்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க வீட்டில் இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. இருந்தாலும் எதிர்த்து தான் நான் வீட்டில் வேண்டாங்கிற நான் எதிர்த்து தான் விவசாயம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அது விஷயம் இருக்குது. இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நமக்கு வந்து தேடல் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அதில் உங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஈஸியான மாதிரி நான் யாரும் கேட்க வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக இப்போ உங்கள் இதில் பார்த்து என்னை கேட்குறாங்க, நான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆசை தான் எனக்கு வந்தது. கண்டிப்பாக இந்த உரம் மேலாண்மை பூச்சி மருந்து மேலாண்மை வந்து ஸ்லோவிலேருந்து எப்படி போகணுங்கிற விஷயம் டெக்னிக்கல் பூரா உங்கள் மூலியமாக கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இது எனக்கு சிறப்பான நல்ல ஒரு அணுகுமுறையாக தெரிஞ்சதுனால தான் விவசாயத்தை நான் விடலை. இன்னைக்கு ஒரு விடலை. கண்டிப்பாக 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 ஷூர் சார். ஏன்னா இன்னும் நாங்கள் அடுத்த தலைமுறை விவசாயிகளுக்கு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக ஸோ இன்னும் நிறைய அளவுக்கு போகணும். ஸோ இன்னும் பச்சை துண்டு அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த உபயோகமாக இருக்குன்னு நல்லா இருக்குது. எது வேணாலும் அதில் கிடைக்கிது. போட்ட உடனே அப்போ என்ன நேம் போட்டோமோ அது உடனே ரேட்டு எல்லாமே கிளியராக என்ன ரேட்டு எல்லாமே நீட் டீட்டெயிலாக நமக்கு வந்துடுது. அது கூட பிரச்சனை இல்லை. ஓகே, அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணும் அப்படினால தான் அந்த ஒரு ஆப் டெவலப் பண்ணும். இன்னும் அடுத்த லெவலுக்கு போனோம். ஏன்னா இன்றைக்கி ஃபீல்டு லெவலில் வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் வீடியோவில் உங்களை பார்த்துருப்பீங்க, எங்கள் லைவில் வந்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் ஃபீல்டுக்கு வந்து. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு பெரிய ஒரு விஷயம். நான் உங்களுக்கு நான் மருந்து ஏறதை போட இது நான் இன்றைக்கி வரலன்னு சொன்னால் பெரிய சந்தோஷமான விஷயமாக போச்சு. உங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். ஆனால் ஃபோனில் பேசுறது எங்கேயோ ஒரு காட்டலையில் தான் பேசிகிட்டு இருந்தால் சரி ரைட்டு கேட்பேன். நான் நீங்கள் பேசுகிறேன் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரெக்கார்டு போட்டு உங்கள் வயசு பதிஞ்சுக்கு என்ன மருந்து சொல்லிங்க பார்த்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் அதை நான் திருப்பி நான் அதை ஃபாலோ பண்ணி நான் எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் நீங்களும் இன்றைக்கி நேரடியாக வந்தது எனக்கு பெரிய மிக சந்தோஷமான விஷயமா போச்சு. உங்களுக்கு நீங்கள் மட்டும் இல்லை சார், பொதுவாக வந்து யூடியூப் சார் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரோட தோட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத எங்கே போக முடியாது. ஸோ விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்மளோட விவசாயிகளோட ஃபீல்டுக்கு நம்ம டீம் இங்கே நான் வந்திருக்கேன். நம்ம டீமில் இருக்கக்கூடிய 11 அட்மின்களுமே வந்து விரைவில் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து தனித்தனியாக ஆட்களை பிரித்து அவங்கவுங்க அங்கே ரெகுலராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐயாவை பார்த்த மாதிரி இப்போ நிறைய விவசாயிகளை வந்து இன்னும் நம்ம ஃபீல்டில் பார்க்க இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.